அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் வழங்கினான். அதிலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அற்புதத்தை இறைவன் வழங்கினான். அதுதான் மிஅராஜ், விண்ணுலக பயணம் என்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தின் போது இறைவனை சந்தித்தார்கள், இறைவனை பார்த்தார்கள், அவனோடு உரையாடினார்கள், தொழுகையையும் இறைவனிடமிருந்து பெற்று தந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான மிஅராஜ் என்கின்ற நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இறைவனால் வழங்கப்பட்டது. வேறு எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கவே இல்லை. இந்த விண்ணுலக பயணத்திற்கு அரபியில மிஅராஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ்ரா என்கின்ற வார்த்தையும் கூட இதற்கு பிரயோகிக்கப்படும். இஸ்ரா என்கின்ற வார்த்தைக்கு இரவிலே செல்லுதல் அர்த்தம். இந்த பயணம் இரவிலே நடந்ததால் இஸ்ரா என்கிற வார்த்தை இதுக்கு உபயோகிக்கப்படுது. மிஅராஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் ஏணி என்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் இருந்து முதல் வானம் இரண்டாவது வானம்லாம் போனாங்கல்ல, அந்த மிஅராஜ் என்கின்ற அந்த ஏணியின் மூலமாகத்தான் போனார்கள். அதனால இந்த நிகழ்வுக்கு இஸ்ரா என்றும் சொல்லப்படுது, அதே போல மிஅராஜ் என்றும் கூறப்படுது. இந்த இரண்டு வார்த்தைகளையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய நல்லறிஞர்களும் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து நேரடியாக முதல் வானத்துக்கு போகல, மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸருக்கு வருகை தர்றாங்க, பின்பு அங்கிருந்து தான் முதல் வானத்துக்கு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸருக்கு வந்தாங்கல்ல, அது வரைக்கும் உள்ள நிகழ்வுக்கு அல் இஸ்ரா, இரவிலே செல்லுதல் என்கிற வார்த்தை பிரயோகிக்கப்படும். பைத்துல் முகத்தஸிலே இருந்து முதல் வானத்துக்கு போனாங்கல்ல, அதற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும் என்று பிரிக்கிற இமாம்களும் இருக்கிறாங்க. ஆனா பொதுவா இஸ்ராங்கிற வார்த்தையும் மிஅராஜ்ங்கிற வார்த்தையும் விண்ணுலக பயணத்திற்கு தான் மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், அதே போல அபு தாலிபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இழந்ததற்கு பின்னால அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வழங்க வேண்டும் என்று விரும்பினான். அதனால அவர்களை தன் பக்கம் அழைத்து சந்திக்க வைத்து உரையாட வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, மிஅராஜ் என்கின்ற அந்த நிகழ்வின் மூலமாக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா மாநகரம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வயது 53. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான், அதாவது 52 வயசுல இந்த மிஅராஜ் என்கின்ற நிகழ்ச்சி நடக்குது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த மிஅராஜ் என்பது ரஜப மாதம் பிறை 27 நடந்தது. இந்த ரஜபு மாதம் அப்படிங்கிறத பல கித்தாபுல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல பிற 27 அன்று நடந்தது என்பதையும் பல கித்தாபுகள் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இமாம் சையீது தொந்தாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உண்டான அல் வசீத் என்கின்ற தப்சீரிலும் இது எழுதப்பட்டிருக்கு, தப்சீர் ஹக்கிலும் இது எழுதப்பட்டிருக்கு, இமாம் இப்னு கஸீருக்கு உரிய சீரத்துன் நபவியா என்ற கிதாபிலும் கூட இந்த விவரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ரஜபு மாதம் பிற 27 தான் மிஅராஜ்ங்கிற நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸருக்கு வரைக்கும் சென்றதை பத்தி இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பைத்துல் முகத்தஸில் இருந்து முதல் வானம், இரண்டாவது வானம், இப்படியாக 7வது வானம், அதற்கு பிறகு சிதரத்துல் முன்தஹா, அதற்கு பிறகு இறைவனை சந்தித்து பேசியது என்பதெல்லாம் குர்ஆனிலே இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியிலே உண்டு, அவருடைய ஹதீஸில் இருக்குது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன்,
இறைவன் தன்னுடைய அடியாரை இரவிலே அழைத்து சென்றான். அத்தை இறைவன் தூய்மை மிக்கவன். மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராம்ங்கிற பள்ளிவாசலில் இருந்து அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்குசா, மஸ்ஜிதில் அக்குசா வரைக்கும் அழைத்து சென்றான். அல்லது பாரக்கனா ஹவுலஹு, அந்த பள்ளியை சுற்றிலும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோமே, அப்படிப்பட்ட மஸ்ஜிதில் அக்சாவின் பக்கம் அழைத்து சென்றான். ஏன் சொன்னா, லினுரியஹு மின் ஆயாத்தினா, இறைவன் கூறுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காகத்தான் இப்படி நாம் அழைத்து சென்றோம் என்பதையும் இந்த வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்துடைய கடைசியில இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக இறைவன் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்றுதான் அந்த வசனம் முடிகிறது. இறைவன் இந்த வசனத்தில் பைத்துல் முகத்தஸ பத்தி சொல்லும் பொழுது பைத்துல் அக்குசா, மஸ்ஜிதுல் அக்குசா அப்படிங்கிறான். அக்குசா அப்படிங்கிற வார்த்தைக்கு தொலைவிலே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மக்காவிலே இருந்து ஒரு மாத பயண தொலைவு, அந்த காலத்தில் ஒரு மாதம் பயணத்தை மேற்கொண்டாதான் பைத்துல் முகத்தஸு போக முடியும். அதனால தான் அல்லாஹு தஆலா தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்றான் என்று சொல்லி காட்டுகிறான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே நேரத்தில் எங்கிருந்து அழைத்து சென்றான், மஸ்ஜிதுல் ஹராம். அதுதான் இன்னைக்கு மக்காவுல காபா இருக்குது பாருங்க, காபா இருக்கிற பள்ளிவாசலுக்கு தான் மஸ்ஜிதுல் ஹராம் சொல்றது. மஸ்ஜித் சொன்னா பள்ளிவாசல், ஹராம் என்றால் புனிதமிக்கதுன்னு அர்த்தம், புனிதமிக்க பள்ளிவாசல் அர்த்தம். புனிதமிக்க பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற பைத்துல் முகத்தஸருக்கு இறைவன் அழைத்து சென்றான். இங்கே மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளியை பற்றி சொல்லும் பொழுது புனிதமிக்க பள்ளி அப்படின்னு சொன்னான். பைத்துல் முகத்தை சொல்லும் பொழுது தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளி, அதோடு நிப்பாட்டிடாம அந்த தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளியாசல் இருக்கிற பைத்துல் முகத்தசு, அல்லது பாரக்கனா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று புகழ்ந்து பேசுகிறான். அப்ப அதை சுற்றிலும், அந்த பள்ளியாசலை சுற்றிலும், பைத்துல் முகத்தசை சுற்றிலும் நாம் பரக்கத்து செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இறைவன் சொல்றான்னு சொன்னா, அப்படி என்னதான் இருக்குது அந்த பள்ளியாசலை சுற்றிலும் அப்படின்னு பார்த்தா, நபிமார்களுடைய கபர்கள் இருக்கிறது. சில தப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க, அங்க ஆறு ஓடும், அதே போல பல வகைகள்லாம் உண்டு, அதை கொண்டுதான் இந்த சுற்றிலும் வர்க்க செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்கு என்று கூறப்படுகின்ற கருத்தும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒரு கருத்தை மையமா வச்சா பல வகைகள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எத்தனை இடங்கள் இருக்குது, நூற்றுக்கு நூறு இரு மறுப்பாளர்கள் இருக்கிற இடத்துல கூட பல வகைகள்லாம் இருக்குது, ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டு. அதனால அந்த இரு மறுப்பாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பரக்க செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இறைவன் இங்கே அதை சுற்றிலும் பரக்கத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறான் என்றால், மிக பொருத்தமான கருத்து அந்த பள்ளியை சுற்றிலும் நபிமார்களுடைய கபர்கள் உண்டு என்பதுதான். ஏன்னா அங்கேதான் பல நபிமார்கள் வருகை புரிந்தார்கள், அங்கு இருந்து கொண்டுதான் மக்களுக்கு மத்தியிலே இறைப்பணி ஆற்றினார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால அந்த பள்ளியை சுற்றில தான் நல்லடக்கமும் செய்யப்பட்டார்கள். நபிமார்களுடைய கபர்கள் என்பது அங்கே ஒரு பூஞ்சோலை. ஏன்னா நல்ல மனிதர்களுடைய வஃபாத் ஆயிட்டாக்கா அவங்களுடைய கபர் உள்ள இடமே சொர்க்கத்தின் பூங்காவனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒன்றாகும். ஒரு மூமினான இறை நம்பிக்கையாளரை அடக்கம் செஞ்சுட்டா அந்த கபரே சொர்க்கத்தின் பூங்காவனமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நபிமார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு பூங்காவனம், சொர்க்கத்து பூங்காவனம். அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்து செய்த இடம் என்பதால் தான் அந்த பள்ளிவாசலை சுற்றிலும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துடைய தொடக்கத்தில் சுபஹானங்கிற வார்த்தையை இறைவன் பிரயோகிக்கிறான். சுபஹான அப்படின்னு சொன்னா இறைவன் தூயவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவா இந்த சுபஹானல்லாஹ் அப்படின்னு கூட அரபிகள் இன்னைக்கு சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் ஆச்சரியப்படுகின்ற போதுதான் சொல்லுவாங்க. அப்ப இறைவன் அரபி மக்கள் எந்த வார்த்தையை வியப்பிற்கும் ஆச்சரியத்திற்கும் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த வார்த்தையை கொண்டுதான் அந்த வசனத்தையே தொடங்குகிறான், அந்த விண்ணுலக பயணத்துடைய நிகழ்ச்சியை சொல்வதற்கே ஆரம்பிக்கிறான் என்றால், அந்த விண்ணுலக பயணமே ஒரு வியப்புக்குரியது, ஆச்சரியத்துக்குரியது அப்படிங்கிறத இறைவன் காட்டுகிறான். ஏன் இந்த பயணம் ஆச்சரியத்துக்குரியதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலோடு, ரூஹுடன் கூடிய உடலோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். சில பேர் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆத்மா போயிட்டு வந்தது, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே தான் இது நிகழ்ச்சி
நிகழ்ந்தது என்று. ஆனால் சரியான கருத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரூஹுடன் உடலோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறது. அதனால தான் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, அது எப்படிங்க நடக்கும் அப்படின்ட்டு. அதான் இந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத இறைவனே காட்டுவதற்குத்தான் அரபி மக்கள் வியப்பிற்கு எந்த சொல்லை பிரயோகிப்பார்களோ அந்த சொல்லை கொண்டே தொடங்குகிறான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தின்னு சொல்லி. ஏன்னா அரபிகள் ஏதாவது ஆச்சரியமான விஷயத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கிறங்களேன், அல்லது கேட்கிறான்னு வச்சுக்கிறங்களேன், அப்ப என்ன சொல்லுவாங்க, சுபஹானல்லா அப்படிம்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, இப்ப இந்த விண்ணுலக பயணமும் ஆச்சரியத்துக்குரியதுன்னு ஆகி போச்சு. எப்ப ஆச்சரியத்துக்குரியதா ஆகும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலோடு இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தால் தான் ஆச்சரியமாகும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா, தன்னுடைய அடியாரை இறைவன் அழைத்து சென்றான் என்று சொல்லி காட்டுகிறான். பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான். அடியார்னா யாருக்கு சொல்றது, உயிருடன் கூடிய உடலுக்கு தான் அடியார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆள் இருக்கிறாரு, உடம்பு இருக்குது, ரூஹம் இருக்குது, அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய அடியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அடியாரையே அழைத்து சென்றான் அப்படிங்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு தான் பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹு தான் போனிச்சுன்னு வச்சுக்கிறங்களேன், அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லியிருப்பான் குர்ஆனில், சுபஹானல்லதி அஸ்ரா பி ரூஹி அப்திஹி என்று சொல்லியிருப்பான். தனது அடியாரின் ஆத்மாவை அழைத்து சென்றானே அந்த இறைவன் தூய்மையானவன் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலையே, தன் அடியாரையே அழைத்து சென்றதா அல்லவா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அதனால் நமக்கு புரியுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸருக்கு பயணத்தை மேற்கொண்ட போது அவர்களை அழைத்து செல்வதற்கு புராக் என்கிற வாகனம் கொண்டு வரப்பட்டது. உடலோடு பயணத்தை மேற்கொள்வதால் தான் அவர்களுக்கு ஒரு வாகனம் ஒன்று தேவைப்படுகிறது. இல்லைன்னு சொன்னா ரூஹ் மட்டும்தான் போது அப்படின்னு சொன்னா வாகனம் தேவையில்லையே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத அவர்களை அழைத்து செல்வதற்காக புராக் வாகனம் கொண்டு வரப்பட்டதல்லவா, அதையே நமக்கு அறிவிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல இன்னொரு விஷயம், அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை பற்றி குர்ஆனில் சொல்லி காட்டுறான், மக்களுக்கு மத்தியிலே ஒரு சோதனை நிகழ்வாகத்தான் இதை நாம் அமைத்தோம் அப்படிங்கிறான். வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்நாஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு நாம் வழங்கிய இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் மக்களை சோதிப்பதற்காகத்தான் நாம் அமைத்தோம் அப்படிங்கிறான். அப்ப எப்ப இது மக்களுக்கு சோதனை அமையும், நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தாதான் சோதனையா அமையும். சில பேர் இது ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வது எப்படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் உண்மையாகத்தான் இருக்கும், அல்லாஹ் நினைத்தால் இப்படி நடப்பதற்கு நடத்துவதற்கு அவனுக்கு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அப்படி இல்லாம சாமானியர்கள் இருந்தா அது எப்படிங்க முடியும், ஒரே இரவுல இவ்வளவு தொலைவுக்கெல்லாம் போயிட்டு எப்படிங்க திரும்ப முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்திக்காம, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதரா அல்லவா இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கூட ஒரு பெரிதுபடுத்தாம இந்த நிகழ்வை மட்டும் மையமா வச்சு அது எப்படி முடியும், ஒரே இரவுல இவ்வளவு தொலைவு எப்படி போயிட்டு வர முடியும் என்று நினைப்பவர்களாக இருந்தால் அதை மறுத்துருவாங்க. அதனால தான் இறைவன் மக்கள் இஸ்லாத்திலே நிலைத்தவர்களாக உறுதிப்பாட்டுடன் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பரீட்சை நடத்த விரும்பினான். அந்த பரீட்சையில் சில பேர் வெற்றி அடைஞ்சாங்க, சில பேர் தோல்வி அடைஞ்சாங்க. இதைத்தான் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இந்த விண்ணுலக பயணத்தையே உங்களுக்கு நாம் நடத்தியது மக்களை சோதிப்பதற்கு தான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதால் தான் சிலர் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவுல நடைஞ்சின்னு சொன்னாக்கா யாரும் மறுக்க போறது இல்லை, எல்லாமே ஒப்புக்கொண்டிருப்பாங்க. இல்லை என்னுடைய ரூஹு தான் போயிட்டு வச்சு அப்படின்றாலும் எல்லாரும் ஒப்புக்கொண்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு சோதனையாக நடத்தப்பட்டது அப்படிங்கும் பொழுதே மக்கள் இதை மறுத்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே சில பேர் மறுத்தாங்கல்ல, அதுவே நமக்கு அறிவிக்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலோடு தான் இந்த பயணம் அமைந்திருந்தது அப்படிங்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணம் எவ்வாறெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நமக்கு விவரித்து காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மக்காவிலிருந்து நேரடியாக அங்கே ஒவ்வொரு வானத்துக்கும் போகல, முதல் முதலாக பைத்துல் முக்கத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து தான் வானுலகத்துக்கு அழைத்து செல்ல போறாங்க. ஏன் அல்லாஹு தஆலா இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு
ஒரு சிறப்பை பெறப்போகிறார்கள், ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள். அதற்கு முன்னால பெரியவர்களை சந்திக்க வேண்டும், நபிமார்களை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். அதனால தான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முக்தஸுக்கு அழைத்து சென்று பல நபிமார்களை எல்லாம் சந்திக்க வச்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வானமாக அழைத்து செல்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல பயணத்தை நாம மேற்கொண்டால் அதற்கு முன்னால பெரியவர்களை சந்திக்க வேண்டும், அது ஒரு சுன்னத்தான காரியங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம புரிஞ்சு கொள்றோம். ஏன், நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ள போறாங்க, ஒரு அழகான பயணம், இறைவனுடைய கிஃப்டாக அமைந்த பயணம். அதற்கு முன்னால பெரியவர்களை நபிமார்களை எல்லாம் சந்திக்கணும், ஜியாரத் செய்யணுங்கிறனால தான் அங்கே போறாங்க. அதே போல நாமும் கூட ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் என்றால் அதற்கு முன்னால வலிமாருடைய தர்காக்களுக்கு சென்று ஜியாரத் செய்ய வேண்டும். இப்போ ஹஜ்ஜுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு புனிதமான பயணம், ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்தை நம்ம மேற்கொள்றோம். அதுக்கு முன்னால நம்ம பெரியவர்களை வலிமார்களை எல்லாம் ஜியாரத் செய்ய வேண்டும். அந்தந்த பகுதியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க, இப்போ தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நாகூர் ஷரீஃபுக்கு போகலாம், அதே போல் ராம்நாடு பகுதியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஏர்வாடு ஷரீஃப் போகலாம், சென்னையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த கோவளத்தில் இருக்கக்கூடிய தமீம் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தராவுக்கு போகலாம். ஆக ஒரு புனித பயணத்தை நாம் மேற்கொள்றோம் என்றால் அது ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கட்டும், அல்லது உம்ராவுடைய பயணமாக இருக்கட்டும், அல்லது நாம் உழைப்பிற்காக நம்முடைய வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்கின்ற பயணமாக இருக்கட்டும், அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால வலிமார்களை சந்தித்து ஜியாரத்து செய்ய வேண்டும், தர்காவுக்கு செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். இதுவெல்லாம் ஒரு சுன்னத்தான காரியம் அப்படிங்கிறத மிஅராஜினுடைய இந்த நிகழ்வு மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். இன்னொரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் பைத்துல் முகத்தஸருக்கு அழைத்து சென்றதற்கு உள்ள காரணங்களை நாம் புரிந்து கொள்கின்ற போது பல நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். போகின்ற போது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போகும் பொழுது பல பயண கூட்டத்தாரெல்லாம் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் அவங்களில் சில பேர் தங்களுடைய வாகனம் காணா போச்சுன்னு தேடிக்கலாம் இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுல பயணத்தை முடித்ததற்கு பின்னால் மக்கத்து மக்களுக்கு சொல்கிறாங்க. மக்கத்து மக்களும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அது எப்படிங்க நீங்கள் ஒரே நாளில் பைத்துல் முகத்தஸ் போனீங்க, அதுக்கு பிறகு எப்படிங்க ஏழு வாகனங்களையும் கடந்து போனீங்க, இதுவெல்லாம் முடிகிற காரியமாக அப்படி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பைத்துல் முகத்தஸருக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் எந்த இடத்துல எந்த பயண கூட்டத்தை பார்த்தேன், அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற துல்லியமாக அறிவிக்கிறாங்க. இவங்க சொன்ன கூட்டத்தாரெல்லாம் திரும்பி வருகின்ற போது அந்த மக்கத்து மக்கள் விசாரிக்கிறாங்க, இந்த நாளுடைய இரவில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு கரெக்டாக இருக்குது அந்த பயணிகள் சொல்கிறது. அப்போ தான் அந்த மக்கள் யோசிக்கிறாங்க, ஒரு மாத பயணத்தை மேற்கொண்டால் தான் நம்ம பைத்துல் முகத்தஸ் போக முடியும். ஆனால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க போனது உண்மைதாங்கிறத புரிஞ்சுவிடும், ஏன்னா வழியில் நடந்ததெல்லாம் மிகச்சரியாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் பயணம் செஞ்சு அடைகிற இடத்த ஒரு இரவிலேயே போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது சாத்தியம் என்றால் ஏன் அதற்கு பிறகு பல வானங்களையும் கடந்து சென்றிருக்க முடியாது என்று யோசிக்க வைத்தது இந்த நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக மக்காவிலிருந்து ஒவ்வொரு வானம் போயிருந்தான்னு வச்சுக்கிறாங்களேன், அது இது வந்து சாத்தியமான பயணம் தான் அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு விலக்கி இருக்க முடியாது. நான் போகிற வழியில் இது இதெல்லாம் பார்த்தேம்மாங்க, இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே அதை நம்ப போகிறாங்க, அதனால் நம்ப வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த பயணம் பைத்துல் முகத்தஸ் நோக்கிய பயணத்தினால கிடைத்த பயன் என்னன்னு கேட்டால் வழியில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, மிகச்சரியாகவும் இருக்குது, மக்கள் யோசிக்கிறாங்க, ஒரு மாதம் பயணத்தை மேற்கொண்டால் தான் அங்கே போக முடியும், ஆனால் ஒரே இரவில் போயிட்டு வந்திருக்கிறான் உண்மையாகி போச்சு, இது சாத்தியம் என்றால் ஒரே இரவிலேயே இது முடியும் என்றால் அதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு வானமும் சென்றதாக கூறுகிறாரே அதுவும் சாத்தியமாகத்தான் இருக்க முடியும், ஏன் மறுக்கணும் என்று சிந்திக்க வைத்தது இந்த நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் அந்த பைத்துல் முகத்தஸர் அழைத்து போகிறான். அங்கே பல நபிமார்கள் எல்லாம் ஒன்று திரள்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபி வரைக்கும் எவ்வளவு நபிமார்களோ அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழ வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள், அவர்கள் தான் மேன்மை மிக்கவர்கள் என்பதை அந்த நபிமார்களுக்கு மத்தியிலே இந்த சிறப்பை வெளிப்படுத்த வேண்டும்
அப்படிங்கறதுனால தான் அல்லாஹு தஆலா மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தசருக்கு அழைத்து சென்று பின்பு அங்கிருந்து ஒவ்வொரு வானமாக அழைத்து சென்றான் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இப்ப அல்லாஹு தஆலா எங்கும் இருக்கிறான் இல்லங்க, ஏங்க அங்க ஏழு வானத்தையும் கடந்து அங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திச்சு பார்த்து பேசணும் அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு எழலாம். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், அப்ப ஏன் அங்க போகணும்? அப்ப அங்க போனா அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறதுனால அல்லாஹு தஆலா அங்க மட்டும்தான் இருக்கிறானா, வேற இடத்துல இல்லையா அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி எழலாம். இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் என்பது கிடையாது. ஏன்னா இறைவன் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன், அவன் தான் இறைவனா இருக்க முடியும். ஏன்னா காலம் இடம் என்பது மனிதர்களுக்கு உண்டு, இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களுக்கு உண்டு. ஆனால் இறைவன் படைக்கப்பட்ட பொருளை போல கிடையாதே, அதனால தானே குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறான், லைஸ கமிஸிலிஹி ஷைஉன், இறைவனை போல வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கும் ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொன்னா நமக்கும் இடம் உண்டு, இறைவனுக்கும் இடம் முடிஞ்சோன்னா நம்மள மாதிரி ஆயிருவான இறைவன். ஆனா இறைவன் குர்ஆன் என்ன சொல்றான், குர்ஆனில் இறைவன் எதை போன்றும் கிடையாது, இறைவனை போல வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறான். அதனால் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கு நோக்கினும் அங்கே இறைவன் இருக்கிறான். அதே போல இறைவன் மேலும் சொன்னான், வகானல்லாஹு பிகுல்லி ஷையும் முஹீதா, இறைவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ளான் அப்படின்னு. வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான். இப்படி எத்தனையோ வசனங்கள், இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது, இறைவன் இல்லாத இடமே இல்லை என்பதுதான் உண்மையாகும். அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எங்கு வேண்டுமானாலும் சந்திச்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம், பேசிருக்கலாமே, ஏன் அல்லாஹு தஆலா ஏழு வானங்களுக்கு அப்பாலே அழைத்து அங்கே சந்திக்க வைத்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடுவதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த இடம்தான் அது. அல்லாஹ் நினைச்சா எந்த இடத்திலும் ஸல்லல்லாஹு அவங்க கூட பேசியிருக்க முடியும், தொழுகை கடமை அப்படின்னு கொடுத்திருக்க முடியும். அந்த ஸல்லல்லாஹு அவர்களோடு எங்கு வேண்டுமானாலும் பேசலாம் என்றிருந்தாலும் கூட அவர்களோடு பேசுவதற்கு அந்த இடத்தை, ஏழு வானங்களுக்கும் அப்பாற்பட்ட சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடத்திற்கும் அப்பால் உள்ள ஒரு இடத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான். அதன் மூலம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குண்டான சிறப்பை அதிகரித்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேராஜ் அன்னைக்கு நம்மெல்லாம் நோன்பு வைப்போம். அந்த நோன்பு அப்படிங்கிறது சுக்ரியத்தான நோன்பு, அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நோன்பை நாம் நோக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் அந்த அன்னைக்கு அப்படின்னு கேட்டால், அந்த மேராஜுடைய இரவுல தானே அல்லாஹு தாலா 50 நேர தொழுகைகளை கடமையாக்கி பின்பு 5 குறைத்தான். அது எவ்வளோ பெரிய நியமத்து! அல்லாஹு தாலா 50 ஆக்கிட்டான்னு வச்சுக்கிறோங்க, குறைக்கவே இல்லை. அதை நிறைவேற்றுறதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் பாருங்க. இப்போ அல்லாஹு தஆலா 5 குறைத்து மாபெரும் உதயம் நமக்கு செஞ்சிருக்கிறானே, அதனால தான் இப்போ எளிதாக இருக்குது 5 தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு. இப்படிப்பட்ட ஒரு நியமத் அருளை செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதனால தான் அந்த அன்னைக்கு நாம் நம்ம நோன்பு வைக்கிறோம். இறைவன் 5 குறைத்தாலும் கூட 50 நன்மைகளை தந்துடுறாங்க. அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, மஞ்சா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரம் சாலிஹா, ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சா அவருக்கு அது போன்று 10 நன்மை கிடைத்து விடும். அல்ல குர்ஆன்ல சொல்றான், 5 தொழுகை தான் நிறைவேற்றும், 10 நன்மை அதிகம். அப்ப 50 தொழுகையுடைய நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்ப பாருங்க, இறைவன் இந்த உம்மத்தினருக்கு எவ்வளவு பெரிய நியமத்தை வழங்கியிருக்கிறான். 50 தொழுகையை 5 குறைச்சான், ஆனா 50 தொழுகனுடைய நன்மையும் கொடுக்கறான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையாங்க? அதனாலதான் மேராஜ் அன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோம், சுக்குருடைய நோன்பு, நன்றி செலுத்துவதற்குண்டான நோன்பை வைக்கிறோம். நம்முடைய மார்க்கத்துல அப்படி ஒரு வணக்க முறை என்று ஒன்று இருக்கிறது, நன்றிக்காக தொழுகை நிறைவேற்று. இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் தந்த ஒரு நியமத்துக்கு 2 தொழுது நம்ம நன்றி செலுத்தலாம், நோன்பு வச்சு நன்றி செலுத்தலாம், தர்மங்கள் செஞ்சு நன்றி செலுத்தலாம். இங்கே நோன்பு வைத்து நன்றி செலுத்தப்படுகிறது. ஏன்னா ஒரு ஹதீஸ் கூட நம்ம பார்க்கிறோம், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா
முகரம் வர்றாங்க. அங்க யகூதிகளை எல்லாம் பாக்குறாங்க. முகரம் மாதம் 10வது நாள் அன்னைக்கும் நோன்பு வைக்கிறாங்க இந்த யகூதிகள். நபி நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை கேட்டாங்க. அப்ப யகூதிகள் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் இந்த முகரம் மாதம் 10வது நாள்ல தான் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த தினத்துல தான் அல்லாஹு தஆலா அழிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை இறைவன் பாதுகாத்தான் அப்படிங்கறதுனால அந்த நாளிலே முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைப்பாங்க. அதை பின்பற்றி தான் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று யஹூதிகள் சொன்னாங்க. இந்த கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹுனு அஹக்கு வ அவுலா பி மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும், அப்படியானால் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் மிக தகுதி உள்ளவர்கள், அருகதி உள்ளவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி தாங்களும் முஹர்ரம் மாதம் 10வது அன்னைக்கு நோன்பு வச்சாங்க. தங்களுடைய சஹாபா பெருமக்களையும் நோன்பு வைக்குமாறு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு. நாம் கூட இன்றைக்கும் கூட ஒவ்வொரு வருஷமும் நோன்பு வச்சுட்டு வரோம். முஹர்ரம் மாதம் 10வது அன்னைக்கு ஆஷுரா நோன்பு, அந்த நோன்பு தான். இந்த நோன்பினுடைய அசல் காரணம் என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவுக்கு தனக்கு செஞ்ச உதவினால நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வச்சாங்க. அப்ப நம்ம மார்க்கத்துல நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அல்லாஹு தஆலா 50 நேர தொழுகை 5 குறைச்சி 50 நேர தொழுகை நன்மையை நமக்கு தர்றான். இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். அதே அன்னைக்கு இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடிவுக்கு வந்துட்டா எந்த நாளையும் நன்றி செலுத்திருக்கலாம். ஆனா எந்த நாள்ல இந்த நிகழ்ச்சி நடந்ததோ அந்த நாள்ல தேர்ந்தெடுத்து தான் நன்றி செலுத்துறாங்க. அதே போலதான் நாமும் கூட அல்லாஹ்வுக்கு எந்த நாள் நன்றி செலுத்தலாம். அதனால மேராஜ் அன்னைக்கு தான் நன்றி செலுத்தணுங்கிறது இல்ல, எந்த நாளிலும் அந்த நன்றியை செய்யலாம் என்றிருந்தாலும் கூட பொருத்தமாக இருக்கணுங்கிறதுனால அந்த நாளிலும் நாம் நன்றி செலுத்துகிறோம் நோன்பு வைத்து. அந்த நோன்புங்கிறது சுன்னத்தவங்க புரிஞ்சு கொள்ளணும். அதே போல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மாதங்களில் நோன்பு வைப்பதையும் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். அது வைங்க ரொம்ப நல்லது சொல்லியிருக்கிறாங்க. புனிதமான மாதங்கள் 4 உண்டு. அதில் ஒன்று தான் ரஜபு மாதம். அந்த மியாராஜுடைய நிகழ்ச்சி நடந்தது ரஜபுல தான். அதனால அந்த ரஜபு மாதத்தில் நம்ம மியாராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கும் போது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிற நன்மையும் கிடைச்சிருது. அடுத்து புனிதமான மாதத்தில் நோன்பு வைக்கிற நல்லதுன்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த நன்மையும் நமக்கு சேர்த்து கிடைத்து விடுகிறது. அதனால தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மியாராஜுடைய நிகழ்ச்சி நடந்த போது அந்த இரவுல உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா என்பவங்க ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு சகோதரியா இருக்கிறாங்க. அபு தாலிபுடைய அருமை மகளாரா இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த போதுதான் மலக்குமார்கள் வர்றாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வெளியே கொண்டு போறாங்க. அவர்களுடைய உள்ளத்தை ரெண்டாக பிளந்து இதயத்தை எடுக்கிறாங்க. ஜம்சம் நீர்னால கழுகி தங்க தட்டிலே இருந்த ஈமான் அப்படிங்கிற இறை நம்பிக்கை, ஹிக்மத் அப்படிங்கிற ஞானம், இந்த ரெண்டை எடுத்து அந்த உள்ளத்தில் அந்த இதயத்தில் நிரப்பிட்டு அந்த நெஞ்சு பகுதியில் வைத்து மூடிடுறாங்க. இதுவும் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, தங்கத்தட்டிலே உள்ள ஈமான் இறை நம்பிக்கை அதே போல ஹிக்மத் ஞானம்னு வருதாங்க. தங்கம் தான் உபயோகிக்கிறது கூடாது தங்கத்தட்டு. அப்போ இருக்கும்பொழுது அந்த நிகழ்ச்சியில் எப்படி தங்கத்தட்டு உபயோகிக்கப்பட்டது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அப்படி வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச சட்டம் தான், பொதுவாக நகைகள் அப்படின்னு வரும்பொழுது தங்க நகைகளை அணிவது பெண்களுக்கு கூடும், ஆனால் ஆண்களுக்கு கூடாது. நகைகள்னு வரும்பொழுது வெள்ளியாக இருந்தால் ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம். தங்கம்னு வரும்பொழுது நகைகள் பெண்களுக்கு மட்டும்தான் கூடும், ஆண்களுக்கு கூடாது. ஆனால் சில ஆண்கள் விவரம் தெரியாமல், நம்ம இறை நம்ம முஸ்லீம்கள்ல கூட சில பேர் விவரம் தெரியாமல் மோதிரத்தை போட்டுக்கிறாங்க, செங்கலியை போட்டுக்கிறாங்க, ஆனால் ஹராமை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது செய்யக்கூடாதோ அதை அவர்கள் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு விஷயம், இந்த தங்க தட்டுன்னு வரும்பொழுது பாத்திரங்கள்
டம்ளர் இருக்குது, அதே போல உபயோகிக்கிற தட்டு இருக்குது, இதை வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ செஞ்சு நம்ம உபயோகிக்கலாமான்னு சொன்னால் அது கூடாது. இது யாருக்குமே கூடாது, ஆண்களுக்கும் கூடாது பெண்களுக்கும் கூடாது. நகைகள் விஷயத்தில் தான் பெண்களுக்கு கூடுங்கிறது. இப்போ ஒரு ஆள் இதை தனக்கு நகை தங்கம்லாம் நிறைய இருக்குங்கிறதுனால தங்கத்திலேயே ஒரு தட்டை செஞ்சுக்கிட்டு அதில் சாப்பிட்றாரு, கூடுமா? கூடாது, ஹராமாச்சு. அதே போல் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு டம்ளரை தங்கத்திலே சேரான்னு வச்சுக்கிறோங்க, கூடாது. இது ஆணுக்கும் கூடாது பெண்ணுக்கும் கூடாது, இது மார்க்க சட்டம். ஆனால் இந்த மேராஜ் நிகழ்ச்சியில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் ஈமானையும் ஹிக்மத்தையும் நிரப்புவதற்கு கொண்டு வரப்பட்டது தங்க தட்டில் தான். எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த சட்டம் எல்லாம், தங்க பாத்திரங்களை உபயோகிக்க கூடாதுங்கிற சட்டம் எல்லாம் மனிதர்களுக்கு தான், மலக்குமார்களுக்குங்கிறது சட்டம் கிடையாது. அங்கு உபயோகித்தது மலக்குமார்கள், மலக்குமார்கள் தான் அந்த தங்கத்தட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ இந்த மனிதர்களுக்குரிய சட்டம் மலக்குமார்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த உலகத்தில் தான் அந்த தங்கத்தட்டெல்லாம் கூடாது அப்படிங்கிறது, வெள்ளி பாத்திரம் அதே போல் தங்க பாத்திரம்லாம் கூடாது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் தாங்க, மறு உலகத்துக்கு இந்த சட்டமே கிடையாது. ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். இப்போ அங்கே தங்க பாத்திரம் கூடும் சொர்க்கத்தில், மறுமையில் இந்த உலகத்தில் கூடாது. ஆனால் விண்ணுலக பயணம் அப்படிங்கிறது மறு உலக சம்பந்தப்பட்ட பயணம்ங்கிறதுனால அந்த சட்டம் இங்கே வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னொன்று, இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட சட்டம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது மதீனாவில் இருந்த போது தான். மக்காவில் இருந்து மதீனா மாநகரம் வந்ததுக்கு பின்னால் தான் இந்த சட்டம் எல்லாம். மக்காவில் இருந்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பற்றிய ஞானத்தை தான் போதிச்சாங்க. இறைவன் யார், எப்படிப்பட்டவன், அந்த புரிந்து கொள்ளணுங்கிற ஞானம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போதிக்கப்பட்டது. ஒரு விஷயம் கூடும் கூடாதுங்கிறதெல்லாம் மதினாவுக்கு வந்தது பிறகுதான். இன்னும் சொல்ல போனால், நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளில் தொழுகை மட்டும்தான் மக்காவில் இருந்தபோது கடமையாக்கப்பட்டது. வேற எல்லா வணக்கங்களும், அது ஜக்காத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இதுவெல்லாம் மதினமா நகரம் சல்லதாலசம் வந்ததுக்கு பின்னால் தான் கடமையாக்கப்படுகிறது, அதாவது ஹிஜ்ரத்துக்கு பின்னால். இப்போது தங்கம் கூடாது அப்படிங்கிற சட்டமே மேராஜ் நிகழ்ச்சி நடந்தபோது இல்லை. அதனால் இப்படி ஒரு கேள்வி எழ தேவையில்லை. அப்போ தங்கம் தான் கூடாதுங்க, எப்படிங்க உபயோகப்பட்டங்கிற கேள்வி வர தேவையில்லை. அந்த சட்டம் அப்போதுக்கு இருக்கவே இல்லையே. இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட சட்டத்தையெல்லாம் சல்லதாலசனம் அவர்கள் மதினாவுக்கு வந்தது பிறகு தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுவெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கு புராக் வாகனம் கொண்டு வரப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து போறாங்க. புராக் அப்படிங்கிற அந்த வார்த்தை பரீக்ங்கிற மூலச்சொல்லிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பர்க்ங்கிற மூலச்சொல்லிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. பர்க் அப்படின்னு சொன்னா மின்னல் அர்த்தம். ஏன் இதுல இருந்து புராக் வந்ததுன்னு சொன்னா, புராக் மின்னல் வேகத்தில் பயணம் செய்கின்ற ஆற்றலை பெற்றது. ஏன்னா சல்லதாசனும் சொல்றாங்க, நம்முடைய கண்களுடைய பார்வை எதுவரைக்கும் செல்கிறதோ அது வரைக்கும் ஒரு அடியுடைய எட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அடி எடுத்து வச்சுட்டா நம்முடைய கண் பார்வை எவ்வளவு போகுது அந்த அளவுக்கு எடுத்து வைக்கும், அவ்வளவு வேகமாக செய்ய பயணம் செய்யக்கூடியது, மின்னல் வேகத்தில் அது பயணம் செய்யும் என்பதால் பருக்கு அப்படிங்கிற சொல்லில இருந்து பிறந்தது. அதே போல பரீக், பரீக் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் அர்த்தம். இந்த வாகனமும் புராக வாகனம் ஒளிமயமாக இருந்தது, ஆகவே தான் பரீக்கிலே இருந்து அந்த சொல் பிறந்தது என்று சிலர் கருத்து சொல்றாங்க. அந்த புராக் அப்படிங்கிற வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போறாங்க, பைத்துல் முகத்தஸ் கூட்டிட்டு போறாங்க. பைத்துல் முகத்தஸ் போன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தை அங்கு ஒரு இடத்திலே ஒரு பாறாங்கல்லிலே கட்டி போடுகிறார்கள். ஏன்னா எல்லா நபிமார்களும் எந்த இடத்துல தன்னுடைய வாகனங்கள் எல்லாம் கட்டி போடுவாங்களோ அந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த புராக் வாகனத்தை கட்டி போடுறாங்க. இதிலேருந்து என்ன புரியுதுன்னு கேட்டா, நாம் நம்முடைய கடமையை செய்தாக வேண்டும். ஏன்னா இந்த பயணம் இறைவனுடைய ஏற்பாட்டாக நடக்கிற பயணம், இந்த வாகனத்தை அனுப்பினதே இறைவன் தான். அப்படி ஆனால் இந்த வாகனத்தை இறைவன் தான் பாதுகாக்க போகிறான். சும்மா விட்டுட்டு போனாலும் அது பாதுகாப்பாக தான் இருக்கும். ஏன்னா இறைவன் அல்லவா அனுப்பி வைத்தான், இறைவன் அல்லவா இந்த பயணத்தையே அமைத்து வைத்திருக்கிறான். அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனத்தை கட்டி போடுகிறார்கள் என்றால் நாம் நமது கடமையை செய்தாக வேண்டும் அப்படிங்கிற காட்டுறதுக்கு தான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும், அதற்காக முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா தான் எல்லாத்தையும் பார்த்துக்குருவான், அல்லாஹ் நாட்டப்புறம் தான் எல்லாம் நடக்குது, நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று ஓரிடத்திலே முடங்கி கிடக்கக்கூடாது. அது மிகப்பெரிய அறிவீனம் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ள வேண்டும். இரவு நாட்டப்படி நடக்குது, ஆனால் நமது கடமை என்ன?
நம்முடைய முயற்சி என்ன, நம்முடைய தியாகம் என்ன அப்படிங்கிற நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் நபி நாம் செல்லதாசன் கூட சொன்னாங்கல்ல, ஒட்டகத்தை கட்டி போடு இறை மீது நம்பிக்கை வை அப்படின்னாங்க. இறை மீது நம்பிக்கை வைக்கணுங்கிறதுனால ஒட்டகத்தை அப்படியே விட்டுறாத, கட்டி போடாம அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப இறை ஒட்டகத்தை கட்டி போட்டுறணும், அப்புறம் அதுவும் நம்பிக்கை வைக்கணும். அதான் கட்டி போட்டனங்க அப்புறம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கட்டி போட்டது கூட எவனா ஆத்துக்கிட்டு போயிடலாம்ல, அல்லது இந்த ஒட்டகமே கூட அறுத்துக்கிட்டு போயிடலாம்ல. அதனால் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இறைவன் மீதும் பொறுப்பை சாட்ட வேண்டும். அதைத்தான் முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட சொல்லி காட்டுறாங்கல்ல, ஒரு மனிதன் உழைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மனிதன் அந்த ஒரு நதியினுடைய மத்திய பகுதியில் வீடு கட்டினான், அந்த வீட்டை சுற்றிலும் ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. இவன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தாகமா இருக்குது அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். இவனை விட ஒரு மதியீனன் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்பா நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தாகங்கிற, வீட்டு விட்டு வெளியே வா, வீட்டை சுற்றிலும் தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வீடு இருக்கிறதே நதியினுடைய மத்திய பகுதியில தான், ஒரு ஆற்றினுடைய மத்திய பகுதியில தான் வீட்டை சுற்றிலும் தண்ணி இருக்குது, வெளியே வா, அள்ளு குடி, அதை விட்டு விட்டு உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு எனக்கு தாகம் தாகன் சத்தம் போட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்றாங்கல்ல, இறைவன் தானே ரிஸ்க்கு தர்றான் அப்படி நினைச்சுக்கிட்டு ஒருவன் வீட்டிலே முடங்கி கிடந்தால் அவனை விட ஒரு முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. காரணத்தையும் சொல்றாங்க, இறைவன் தங்கத்தையும் வெள்ளியுமா மழையாக பொழிய வைக்கிறான், தண்ணீரைத்தான் மழையாக பொழிய வைக்கிறான். நீ தான் உழணும், நீ தான் நடணும், அறுவடை செய்யணும், தானியத்தை பெறணும், சமைக்கணும், சாப்பிடணும், இவ்வளவு பேர் நீ செய்ய வேண்டியது இருக்குது. வானத்திலிருந்து தண்ணி மட்டும்தான் இறங்கும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரிசுக்கு தரான் சும்மா உட்காந்துருந்தா இவ்வளவு வேலை யாரு பாக்குறது? இதைத்தான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒரு அறிஞர் சொன்னார்ல, பிரார்த்தனை செய், சுத்தியலையும் பலமாக அடி அப்படின்னாரு. அப்பதான் ஆணி உள்ள போகும் சுகத்துக்குள்ள. இல்ல நான் துவா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மெதுவா அடிச்சாக்க ஆணி உள்ள இறங்காது. பிரார்த்தனையும் செய், பலமாகவும் அடி, ஆணி அப்பொழுதுதான் உள்ளே இறங்கும். அப்படியானால் ஒரு மனிதன் உழைப்பு இருக்க வேண்டும், தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நபி நாம் ஸல்லல்லாஹு அங்க சொல்லி காட்டுறாங்க. அது தங்களுடைய செயலின் மூலம் பாடமாக போதிக்கிறாங்க. அதனால்தான் இறைவனால் அமைக்கப்பட்ட அந்த பயணத்திலே, இறைவனால் அனுப்பப்பட்ட வாகனத்தையும் கூட தங்களுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் காட்டுவதற்கு அங்கே கட்டி போட்டார்கள். அதுக்கு பிறகு பைத்துல் முகத்தசுங்கிற பள்ளியாசர்களுக்கு போறாங்க. எல்லா நபிமார்களும் அங்க வருகை புரிந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேருக்கும் இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமையை நபிமார்களுக்கு மத்தியிலே இறைவன் பறைசாற்றுகிறான் அப்படிங்கிற புரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்து பள்ளியிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வர்றாங்க. வெளியில வந்த உடனே இரண்டு பாத்திரத்தை நீட்டுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு பாத்திரத்துல பால் இருக்குது, இன்னொரு பாத்திரத்துல மது இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிறங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலுள்ள பாத்திரத்தை எடுத்து கொண்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், ஹியல் ஃபித்ரா, இதுதான் இயற்கை மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதே போல முஸ்லிம்லும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்க பாருங்க, பாலை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க இயற்கை மார்க்கம் இஸ்லாமை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். வல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஒரு உருவகத்திலே கொண்டு வர்றான், பாலுடைய வடிவத்தில் மார்க்கத்தை அங்க காட்டுறான். இப்போ ஹௌசல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல்ல. ஹௌசல் ஆதம் முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு வந்துகிட்டே இருக்கும் பொழுது வழியிலே உடல் மெலிந்த ஒருவரை பார்க்குறாங்க, சலாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பெரியவர் சொல்கிறாங்க, என்ன தூக்கி நிறுத்துங்கண்டு. அவர் தூக்கி நிறுத்தின உடனே அந்த மனிதர் நல்ல மனிதர் ஆகிறாரு, உடலெல்லாம் அழகாக இருந்துச்சு, அவரோட நிறமெல்லாம் நல்ல நிறத்தை நல்ல வகையில் அமைஞ்சு போச்சு. இப்போ அவர் கேட்குறார், உங்களுக்கு தெரியுமா நான் யார் என்று, மண் அண நான் யார் உங்களுக்கு தெரியுமா? முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு சொன்னாங்க, தெரியாதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், அனதீன், நான் தான் மார்க்கம், அல்லாஹு தஆலா உங்கள் மூலமாக எனக்கு புத்துயிர் கொடுக்கிறான் என்று சொன்னாங்க. அதிலிருந்து தான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அவங்களுக்கு முஹைதீன்ங்கிற பேரே வந்துச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்துல் காதிர் தான் உங்களுடைய இயற்பெயர்,
முஹையீத்தீன் சொன்னா மார்க்கத்திற்கு புத்துயிர் கொடுப்பவன் அர்த்தம். இந்த சிறப்பு பெயர்களுக்கு கிடைத்தது இந்த நிகழ்ச்சி பின்னால்தான். சில பேர் யோசிப்பாங்க, அது எப்படிங்க மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு மனித உருவத்தில் வந்துச்சுன்னு சொல்லி. இப்ப இந்த ஹதீஸை பார்த்தா, மியராஜுடைய ஹதீஸை படிச்சு பார்த்தா நமக்கு புரியுது, அல்லாஹு தாலா மார்க்கத்திற்கும் ஒரு வடிவத்தை கொடுப்பான், ஒரு உருவகத்தை கொடுப்பான். அங்க ஹவுசலாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் ஒரு உருவமாக தென்பட்டது, மார்க்கத்தினுடைய ஒரு வடிவமாக. ஆனா இங்கே மேராஜுடைய நிகழ்ச்சியில பால் மார்க்கத்தினுடைய வடிவமாக வெளிப்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். முதலாவது வானத்தை அழைத்து செல்றாங்க. அழைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பாதுகாவலர் இருப்பாங்க, அந்த மலக்குமார்கள் தான் பாதுகாவலர்கள். அனுமதி பெற்று தான் உள்ளே போகணும். இதுதான் நமக்கு உள்ள சட்டம். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிறோங்களேன், நம்ம விறுவிறுந்து உள்ளே போயிடக்கூடாது. வெளியில நின்று அனுமதி பெற்று, அனுமதி கிடைத்ததுக்கு பின்னால சலாம் சொல்லி உள்ளே போகணும். இதை கேட்கிறாரு, வக்கது ஒரு சில இலகி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு. ஜிப்ரீல் சொன்னாங்க, ஆமா அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்ப கதவு திறக்கப்படுகிறது, உள்ளே செல்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளே செல்றாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன அறிவிக்குன்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு உரியவருடைய அனுமதி பெற்று தான் உள்ளே போகணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதே போல அந்த யார் அது அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னார் வந்திருக்கிறேன்னு பேரை சொல்லணும். அங்க பாருங்க, அந்த யார் வந்திருக்கிறது அப்படி கேட்கும் பொழுது நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேரை தான் சொன்னாங்க. நாம அப்படிதான் ஒரு வீட்டுக்கு போறோம், கதவை தட்டுறோம், உள்ள கேட்கிறாங்க யாரு அப்படின்ட்டு. நம்ம உடனே பேரை சொல்லணும், இன்னார் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேரை சொல்லணும். ஆனா நம்ம இல்லை, நிறைய பேர் பேரை சொல்றதே கிடையாது. யாராதுன்னு கேட்டா நான் தான் வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. நான் தாங்கிறேன் பேரா, எல்லாரும் நான் தான்டா உள்ளுக்கு இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியும்? இல்ல, குரலை வச்சு அவரை அறிஞ்சு கொள்ளலாம் தானே. இவருக்காக சளி பிடிச்சிருந்தா குரலே மாறி போயிருமா? அப்ப என்ன செய்யறது? தொண்டை கட்டியிருந்தாலும் குரல் மாறி போயிருமே, அப்ப யாரு என்ன தெரியும்? அதனால இதுவெல்லாம் காரணம் அல்ல. முறை என்னன்னு கேட்டா, யாரதுன்னு கேட்கும் பொழுது பெயரை சொல்ல வேண்டும். அந்த பாடத்தை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம புரிந்து கொள்றோம். காரணம், முதல் வானத்தில் இருக்கிற மலக்கு யார் வந்திருக்கிறான்னு கேட்ட போது நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. அதனால் பேர் சொல்லணுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதற்கு பிறகு நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்தினரான நமக்கும் 50 நேர தொழுகைகளை இறைவன் கடமையாக்கினான். அப்ப அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்பி வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து 6வது வானத்துல பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹு தாலாவை சந்திச்சிங்களே, அல்லாஹு தாலா உங்களுக்கும் உங்க உம்மத்தினருக்கும் எதை பரிசாக தந்தான்? நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, 50 நேர தொழுகைகளை எனக்கும் உம்மத்தினருக்கும் இறைவன் தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன 50 நேர தொழுகையா? அதை உங்களோட உம்மத்தினர்கள் நிறைவேற்ற முடியாதுங்க. அனுபவத்துல சொல்றேன், ஏன்னா என்னோட உம்மத்தினர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத நான் அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். அதனால 50 நேர தொழுகைங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமானது, நீங்க இறைவனை போய் பாருங்க, குறைச்சு கேட்டுக்கிட்டு வாங்க. நம்ம நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இறைவனை போய் சந்திக்கிறார்கள், குறைக்கும்படி வேண்டுகோள் வைக்கிறாங்க. அல்லாஹு தாலா 10 குறைத்தான். வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்ன நல்லா குறைச்சானா? ஆமா குறைச்சிட்டான். எவ்வளவு குறைச்சான்? 10 நேர தொழுகை. அது பத்தாது, இன்னும் போவாங்க, குறைக்க சொல்லுங்க, இதையும் உங்களோட உம்மத்தை நிறைவேற்ற முடியாது என்று திருப்பி அனுப்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனை சந்திக்கிறாங்க, குறைக்க சொல்றாங்க. இப்படியாக இறைவன் குறைப்பதும் வர்றதும் கடைசியா 10 குறைச்சு, கடைசியில 5 குறைச்சு 5 வந்து நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எவ்வளவு தொழுகை? 5 குறைச்சிட்டான் அல்லாஹு தாலா, இப்ப 5 தான் கடைசி அப்படின்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவும் விடல, திரும்பி போங்க, அல்லாட்ட போய் முறையிடுங்க, ஏன் உங்க உம்மத்தினர்கள் இதையும் சரியா செய்ய மாட்டாங்க. பாத்தீங்களா, நம்மளை பத்தி எவ்வளவு நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த 5 தொழுகைகளை எவ்வளவு பேர் சரியா சொல்லுறாங்க யோசிச்சு பாருங்க. 5 தொழுகைகளையும் கூட உங்க உம்மத்தினர்கள் நிறைவேற்ற மாட்டாங்க, மறுபடியும் இறைவனை சந்தித்து குறைக்க சொல்லுங்கள் என்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுபடியும் அல்லாஹ்வை சந்திச்சு குறைக்க சொல்றது எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்துல திரும்ப போகாம இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்தும் திரும்ப போனாங்க. மூசா அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல ஐந்து நேர தொழுகை வரும் பொழுது திரும்பி போகல, வெட்கமா இருக்குதுன்னு சொன்னது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த கடைசியாக அல்லாஹு தஆலா ஐந்தாக ஆக்கணும்ல, அந்த நேரத்தில் இறைவன் சொன்னான், உங்களுடைய உம்மத்தினர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் ஒன்றுக்கு பத்து என்று நான் நன்மை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐந்து நேர தொழுகையா இருந்தாலும் ஐம்பது நேர தொழுகையுடைய நன்மை உண்டுங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, இதுதான் கடைசி, இதுக்கு மேல குறைத்தல்ங்கிறதும் இல்லை அப்படிங்கறதையும் சூசமாக நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொல்லி காட்டிட்டான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தோடு இங்கே திரும்பி வந்து விட்டார்கள். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் திருப்பி அனுப்பினார்கள், இல்ல இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டுதான் திருப்பி அனுப்பினார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏழாவது வானத்துல சந்திச்சு தானே ஆறாவது வானத்துக்கு வர்றாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் திருப்பி அனுப்பல, ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்பினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதற்கு சூபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி அனுப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அல்லாஹ்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, ரப்பி அருணி அல்லொரு இலை, இறைவனே உன்னை எனக்கு நீ காட்டு, நான் உன்னை பார்க்கணும்னாங்க. அல்லாஹ் சொன்னா, லன் தரானி, என்ன உங்களால பார்க்க முடியாது என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல, இல்ல நான் பார்த்துதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்க ஒரு இலல் ஜபல், அங்க இருக்கிற மலையை நீங்க பாருங்க, அந்த மலை அங்க இருந்தா நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மலையை பார்க்கறாங்க. அதுக்கு முன்னால அல்லாஹு தஆலா தன்னுடைய பேரொழியில இருந்து ஒரு சின்ன துளிய அந்த மலையில இறக்கி வச்சான். அந்த மலை அது தாங்க முடியாமல் வெடித்து சிதறியது. அந்த காட்சியை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் முடிக்க இழந்துட்டாங்க. அல்லாஹ் மயக்கம் தெரிஞ்சதுக்கு பின்னால இறைவனெல்லாம் பாவ மன்னிக்கும் தேடினாங்க. இதை இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த நிகழ்ச்சியை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அல்லாஹை பார்க்க வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வச்சோம், ஆனா கிடைக்கல. ஆனா இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பார்க்கணும் வேண்டுகோள் வைக்கல, ஆனால் இந்த பேர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நம்மளால இறைவனைத்தான் பார்க்க முடியல, இறைவனை பார்த்தவர்களையாவது பார்க்கலாமே, அது ஒரு தடவை பார்த்தா போதுமா, பல தடவை பார்க்கணும் அப்படிங்கறனாலதான் இறைவனை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பி திருப்பி அனுப்புகிறார்கள். தொழுகையை குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்கின்ற காரணத்தை சொல்லி. ஏன்னா அல்லாஹ்வை பார்த்து விட்டு வருகின்ற முகத்தை பார்க்கின்ற போது அது ஒரு வகையான ஆனந்தம் அடைகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தொழுகை குறைச்சிட்டு வாங்க என்று திருப்பி அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், திரும்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை கண்டு ஆனந்தம் அடைகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவ் இறைவனை பார்த்த முகத்தை பார்க்க வேண்டும், பல தடவைகள் பார்க்க வேண்டும் என்பதனால்தான் திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கேட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், என்ன நீங்க பார்க்க முடியாதுங்க அப்படின்னு. நான் பார்க்கப்படுவோனாக இல்ல அப்படின்னு சொல்லல, நீங்க என்ன பார்க்க முடியாது, ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சிட்டான். இந்த உலகத்திலே இறைவனை பார்த்தது, இந்த உலகத்திலே இருந்த போதே இறைவனை பார்த்தல் அப்படிங்கிறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இறைவனால் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட சிறப்பம்சம் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையில நல்லடியார்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர் லைலத்தில் பத்ர், நீங்க மறுமையில் உங்க ரப்ப நிச்சயமா பாப்பீங்க, பதினான்காம் இரவில் பூரண சந்திரனை எப்படி நீங்க பாக்குறீங்க சந்தேகம் இல்லாம, அந்த மாதிரி உங்க இறைவனை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அவன் நல்லடியார்கள்லாம் இறைவன் மறுமையில பார்க்கத்தான் போறாங்க. ஆனா இந்த உலகத்திலே இருக்கும் போதே அல்லாவை பார்ப்பது இறைவன் யாருக்கும் வழங்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கினான். இந்த மேராஜுடைய நிகழ்ச்சியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், புறக்கண்களால் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, ரஐத்து ரப்பி, எனது ரப்பை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை இரண்டு தடவைகள் பார்த்தார்கள். மர்ரதைன் மர்ரதன் பி பஸரிஹி, ஒரு தடவை தன்னுடைய புறக்கண்களால் பார்த்தார்கள். மர்ரத்தன் பி ஃபுஆதிஹி, இன்னொரு தடவை தன்னுடைய அகக்கண்ணால் பார்த்தார்கள். புறக்கண்ணாலும் பார்க்கறாங்க, அகக்கண்ணாலும் பார்க்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய புறக்கண்களால் இந்த உலகத்தில் இருந்த போதே பார்த்திருக்கிறார்கள். சில பேர் மறுப்பாங்க, அது எப்படிங்க முடியும் அப்படிம்பாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தையும் ஓதிடுவாங்க, வசனத்தை ஓதி ஓதி தவறான கொள்கையையே
திணிக்க முடிந்தவர்கள் இந்த விஷயத்திலும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த சிறப்பை குறைக்கணுங்கிறதுனால ஒரு வசனத்தை கொண்டு வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கண்களாம் பார்க்க அப்படிம்பாங்க. அது எந்த வசனம்? லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அந்த இறைவனை பார்வைகள் அடையாது, ஆனால் இறைவனும் மற்ற பார்வைகளை எல்லாம் அடைந்து கொள்வான் அப்படின்ட்டு இந்த வசனத்தை வச்சுட்டு பார்வைகள்லாம் இறைவன் அடையாதுன்னு இருக்குதுல்ல, அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பார்க்க முடியுங்கிறாங்க சம்பந்தம் இல்லாம. அப்படி பார்த்தா அப்ப மறுமையில மத்தியும் எப்படி பார்க்க முடியும்? இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே புறக்கண்ணால் பார்க்கவில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மறுமையிலே நல்லடியார்கள் இறைவனை பார்ப்பான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இந்த வசனத்துலதான் இருக்கிறதுல பார்வைகள் இறைவன் அடையாதுன்னு அப்ப மறுமையில எப்படி பார்க்க முடியும்? அந்த கொள்கைக்கு இந்த வசனம் முரணாக அமையும். அதனால் இந்த வசனத்துக்கு எப்படி பொருள் கொள்ளணும் அப்படி பொருள் கொள்ளணும். இறைவனை முழுமையாக மற்ற பொருள்களை நம்ம பார்க்கிறோம்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பொருள் நம்ம பார்த்தா உயரம் என்ன, அதே போல அகலம் என்ன, அதோட நிறம் என்ன, கருப்பா சிவப்பா எல்லாம் புரிஞ்சு கொள்றோம்ல. எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறாரு, அவர் தலையிலிருந்து கால வரைக்கும் பார்க்கிறோம். இந்த மாதிரி இறைவனை பார்க்க முடியாது, முழுமையாக பார்க்க முடியாது அப்படிங்கறத அர்த்தமே தவிர அறவே பார்க்க முடியாதுங்கிறது இல்ல. அறவே பார்க்க முடியாது என்னன்னா மறுமையில இறைவன் பார்க்க முடியாத, ஆனா இறைவன் பார்க்க முடியும் சொல்லதான் சொல்லிருக்கிறாங்களே, நாமளும் பார்க்கத்தானே போறோம். அப்ப நம்ம தகுதிக்கு எப்படி பார்க்க போறோமோ அந்த மாதிரிதான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இறைவனை பார்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பரிசாக நமக்கு பெற்றுத் தந்தார்கள் அந்த இரவுல. அப்ப இது இதையும் நாம் நினைவில வைக்க வேண்டும். எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் கூட தொழுகைக்கென்று தனி சிறப்பும் பெருமையும் இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு வணக்கத்தையும் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தாங்க கடமையாக்கணும். அது ஜகாத்தா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், ஆனா தொழுகையை மட்டும் இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நேரடியாக கடமையாக்குகிறான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? மற்ற வணக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேதான் கடமையான, மதியனாவளுக்கு சல்லதாசு போன பிறகுதான் ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜெல்லாம் கடமையாகுது இந்த உலகத்துல. ஆனால் தொழுகையை மட்டும் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அந்த விண்ணுலகத்திலே கடமையாக்குகிறான் என்றால் தொழுகைக்குரிய சிறப்பு என்ன அப்படிங்கிற புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் கலிமா சொல்லி இஸ்லாம்ங்கிற கோட்டைக்குள் நுழைந்து விட்டாலே அவன் செய்ய வேண்டிய முதல் வணக்கமே தொழுகை தானே. அந்த தொழுகையை நிறைவேற்றினால்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அதனால் அந்த தொழுகையை எந்த வகையிலும் வீணடித்து விடக்கூடாது. ஏதாவது அசம்பாவிதமாக ஒரு தொழுகை நமக்கு தவறிடுச்சு அப்படின்னா கூட அதை நாம் கலா செய்து விட வேண்டும். ஏன்னா சில பேர் இன்னைக்கு தொழுகையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க பார்க்கிறாங்க. தராவீ தொழுகை இல்ல, அதே போல தஸ்பீஹ் தொழுகை இல்ல, கலா தொழுகை இல்ல என்று இல்லை இல்லை என்று சொல்லியே தொழுகையை குறைக்க பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்படி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த தொழுகைக்கு நாம் உயிர் கொடுத்தாக வேண்டும். எப்படி உயிர் கொடுக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில அமுலுக்கு கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை சரியாக நாம் தொழ வேண்டும். அப்ப நம்ம தொழுகைக்கு ரூஹ் கொடுத்துட்டோம். கல்லா தொழுகை ஏதாவது தப்பிட்டா நம்ம கல்லாவா நிறைவேற்றணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கல்லாவாக நம்ம தொழு வச்சுக்கிறோங்க. கடன்காரராக இறைவனுக்கு முன்னால் போய் நிக்கணும்னு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஒரு ஆட்ட காசு வாங்கினா திப்பு கொடுப்படுமா இல்லையா? உரிய நேரத்துல தொழுகையை நம்ம நிறைவேற்றணும் சொன்னா அது கடன் தானே. அந்த கடனை அடைப்பதற்கு தான் கல்லாவாக நிறைவேற்றுகிறோம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அதே போல தராவி தொழுகை ரமலான் வருகிறது, 20 ரக்காத்துன்னு தொழ வேண்டும். சில பேர் தலா தொழுகை இல்ல, 28 ரக்காத்தான் சொல்லி மக்களை எல்லாம் வணக்க வழிபாட்டிலே ஈடுபடாமல் தடுக்க பார்க்கிறார்கள், வணக்க வழிபாட்டை குறைக்க பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. சில இளைஞர்கள் இடம் கொடுப்பதால் அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாக ஆவார்கள் அப்படிங்கறதிலையும் சந்தேகம் கிடையாது. அதனால் இறைவனை வணங்க வேண்டும், நிறைய வணங்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நல்ல நாளிலே நாம் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் என் வாழ்க்கையிலே தொழுகை விடமாட்டேன், எனது வாழ்நாள் முழுவதும் செவ்வனே நிறைவேற்றுவேன் இந்த தொழுகை இந்த உறுதிப்பாட்டை எடுங்கள். எல்லாம் அல்ல, இறைவன் உங்களுக்கு எல்லா வகையான அருளையும் வழங்கருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.